ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இனோவேஷன். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, லுஹா ஹேண்ட்மேட் காஸ்மெட்டிக்ஸ் இவங்கள தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அது முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடில் அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்ம ஃபேஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ், டார்க் ஸ்கின், மங்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியாமல் நம்ம வந்து கண்ட கண்ட க்ரீம் எல்லாம் போடுவோம். சரியாகுதோ சரியாகலையோ, யாரோ ஒருத்தர் வந்து இது போடுங்க உடனே சரியாயிரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தான் எடுத்து போட்டு பார்ப்போம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெயிலியராக போயிடும், ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க. மங்குக்கு உங்களுக்கு என்ன சொல்யூஷன், பிம்பிள்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி போடலாம், டார்க் ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இவங்க இந்த மேம் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கிளியராக ஒவ்வொன்றும் பாயிண்ட் பாயிண்டாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலை முதல் உள்ளங்கள் வரை நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து இவங்க சொல்ல முடியாத உங்களுக்கு பிரச்சனைகள், அதாவது ஃபேஸில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க, அதுக்கும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் அப்படின்றதையும் அவர் அவங்க வந்து உங்ககிட்ட கிளியராக வந்து எடுத்து சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மேம் வந்து கிளியராக வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பிரச்சனைக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம போடலாம், எவ்வளோ நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்றத வந்து ஹானஸ்ட்டாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கே வந்து புரியும். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே வந்து புரியுங்க. இப்போ வந்து ஃபேஸ் நம்ம வந்து ஃபேஸில் வந்து ரொம்ப வந்து நம்ம கேரிங் பண்ணி பார்ப்போம், ஆனால் அதில் வந்து சின்ன சின்ன டேமேஜ் ஆகுங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு க்ரீம் போடும்போது ஃபேஸ் வந்து நல்ல ப்ரைட்டாக இருக்கிறவங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆயிடுவாங்க. கண்ணு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிங்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். உதடு வந்து பார்த்திங்கன்னா லை பாலம் பாலமாக வெடிச்சிரும். நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், ஆனால் அது எதனால் வர்றதும் கூட நமக்கு தெரியாமல் இருப்போம். அதுக்கு கூட இந்த மேம் வந்து கிளியராக வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ கிளியராக சொல்கிறேங்க. இப்படி நீங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேல பார்க்கும்போதே தெரியும் வீடியோ போயிட்டுருக்குறதே பாருங்கள். ஒவ்வொன்றும் அவங்களே பார்த்து செய்கிறாங்க. இப்போ மேம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? ஃபைன்ங்க, நல்லா இருக்கேன். மேம் உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ஃபாத்திமாங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? காஸ்மெட்டிக்ஸ் வீட்டில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க. எதனால மேம் உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? ஐடியான்னு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு சோப்ஸ் மட்டும் கற்றுக்கறக்காக போனேன். ஓகே மேம். அப்படியே கற்றுக்கிட்டப்போ அந்த சோப் யூஸ் பண்ணி பார்த்தப்போ நல்லா இருந்துச்சு வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்றுனா அப்படியே சோப்லேருந்து க்ரீமு அது இதுன்னு ஷாம்பு லிப்ஸ்டிக் இப்படி ஒன்றுனா தாவியாச்சுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேங்க. ஓகே மேம், உங்களுக்கு எப்படி ஃபீட்பேக் இருக்குது? எல்லோரும் கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன உங்ககிட்ட சொல்கிறாங்க? எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க நம்மளோட ப்ராடக்ட். அதாவது என்னோட பொருள் நான் தயாரிக்கிறேங்கிறதுக்காக நான் பெருமையாக சொல்லுங்கிறதுக்கு இல்லை, எல்லாமே நிஜமாகவே நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுறீங்க? ஹேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? A to Z. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஷாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஷாம்பு? இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து நிறையா பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுதுங்க. சில பேர் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் போகலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ராப்ளம் கூட இருக்கும் இல்லையா, ஹேர் ஃபால் வந்து நிறையா பேருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அதுக்கு என்ன மேம் சொல்யூஷன் இருக்குது? ஆக்சுவலாக ஷாம்பு நம்ம கடையில் வாங்குறது கமர்ஷியல் பிராண்டட் ஷாம்பு எல்லாமே SLS SLES அப்படிங்கிற கெமிக்கல் இல்லாமல் தயார் பண்ணவே மாட்டாங்க. நம்மளோட ஷாம்புலாம் அந்த மாதிரி எதுவும் கேடு தர மாதிரியான எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், பட் எல்லாமே ஹார்ம்லெஸ் கெமிக்கல்ஸ் தான். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு காஸ்மெட்டிக்கும் தயாரிக்கவே முடியாது. பட் அது என்னென்னா ஹார்ம்லெஸ் கெமிக்கல்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாம்புங்க, இது வந்து ஆக்சுவலாக ஆயில் பேஸ்டு ஷாம்புங்க. இதில் 25 மூலிகைகள் கலந்துருக்கோம், ப்ளஸ் வந்து வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களும் கலந்து தான் இதை தயார் பண்ணுறோம். இது என்ன ஒன்றுன்னா இது சாஃப்ட் வாட்டருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஹார்ட் வாட்டர்னா அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு இருக்குது. இப்போ அதுக்கு தனித்தனியாகவும் வச்சுருக்கீங்களா மேம்? சால்ட் வாட்டருக்கு தனியாக அந்த மாதிரி வச்சுருக்கீங்க? ஆமாங்க, சில ஊர்களில் வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறதுல உப்பு தண்ணி அதாவது சால்ட் வாட்டர் அது மாதிரி தானே, ஹார்ட் வாட்டர் அது மாதிரி தானே இருக்குது. அப்படி அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து
இந்த மாதிரிங்க ஹேர் வாஷ் பவுடர் கொடுத்துட்ருக்கோங்க. இது வெட்டிவேர், செம்பருத்தி, சீயக்காய், வெந்தயம், சோப் நட், இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு தயார் பண்ணுறதுங்க. இது உப்பு தண்ணி அப்படிங்கிற, உப்பு தண்ணி மீன்ஸ் சால்டட் வாட்டர், அந்த மாதிரியான. ஆமாங்க, மேரேஜ் ஆகி போகிறவங்களுக்கு கூட அவங்க வீட்டில் ஒரு மாதிரி தண்ணி இருக்கும், அப்புறம் அங்கே வந்து ரொம்ப சால்ட்டடாக இருக்கும்போது ஹேர் ஃபால் ஆகுங்க, பிரச்சனை இருக்கு. ஓகே மேம், இப்போ இது நீங்கள் வந்து கொரியரும் பண்ணி விட்டுருவீங்களா? ஆமாங்க, வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டால் பேமெண்ட் பண்ணி ஒரு 3-4 days நான் அனுப்பிச்சி விட்டுருவேங்க. இப்போ ஹேருக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? ஆமாங்க. ஓகே மேம், இப்போ ஃபேஸ் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பேர் வந்து டார்க் ஸ்கின் இருக்கும், சில பேருக்கு பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா? தனித்தனி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி க்ரீம்ஸ் ரெடி பண்ணுறீங்க? ஆமாங்க. அதாவது பிம்பிள்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட அதுக்கான சோப்ஸ், இந்த மாதிரியான சோப்ஸு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மாஸ்க்கு இதெல்லாம் கொடுக்குறோங்க. பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியான லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பெரிய லெவலில் அது வாங்க இது வாங்கன்னு எதுவுமே நான் கஸ்டமர்கிட்ட வந்து திணிக்கிறது கிடையாதுங்க. சாதாரண நம்மளோட சார்கோல் சோப்லேயே சரியாயிருங்க, அது யூஸ் பண்ணாலே போதுங்க. ஆயிலி ஸ்கின்னு, ஆயிலி பிம்பிள் ஸ்கின்னுக்கெல்லாம் நம்மளோட சார்கோல் சோப்பே வந்து போதுங்க. ரெண்டாவது, ரொம்ப ஆக்னி லெவலில் இருக்குது, கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த மாதிரி மாஸ்க் வந்து சஜஷன் கொடுக்குறோம். இந்த மாஸ்க்கு கொடுக்குறோங்க. ஆமாங்க, இது வந்து சார்கோல் சோப்புங்க. சார்கோல்னு கமர்ஷியலாக நம்ம கிடைக்கிற மாதிரி இல்லை, மற்ற ஐட்டம்ஸ் பண்ணுறவங்க மாதிரி நம்ம பண்ணுறது இல்லைங்க. இந்த சார்கோல் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் சார்கோலுங்க. அது போக சில சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் போட்டு தான் அதில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதாவது பிம்பிள் யூஸ் எடுத்துக்கலாம்ல மேம், இது ஒரு ப்ராப்ளம் இல்லையா? எடுத்துக்கலாம். நார்மல் சோப் வந்து எப்படி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சோப் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக, டெய்லியுமே யூஸ். சைட் எஃபெக்ட்டும் இல்லை? இல்லை, கண்டிப்பாக. யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து என் ஃபேஸில் ரொம்ப பிம்பிள் இருக்குது, எவ்வளோ நாளடைவில் அந்த பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகும் மேம்? அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க, ஸ்கின்னோட கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிற அந்த ஒரு இது வந்துடும். ஆமாம், அது மேற்கொண்டு வராமல் பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக, அதுக்கு மீறி வராமல் நம்ம பாதுகாக்கலாம். ஆமாங்க. ஓகே மேம், இப்போ பிம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்கோல் சோப்பு, அப்புறம் அது என்ன மேம் சொன்னீங்க, ஒரு பேக் இருக்குங்க. ஓகே மேம், இது வந்து சார்கோல் பேக்கா மேம்? ஆமாம், இதுவும் சார்கோல் பேஸ் பண்ண பேக் தாங்க. ஓகே ஓகே மேம். ஓகே, இப்போ வேறு இப்போ வந்து டார்க் ஸ்கின்னு, அப்போ வந்து ரொம்ப டார்க்காக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மேம், அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் மேம்? டார்க் ஸ்கின்னுனா ஆக்சுவலாக கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது கிடையாதுங்க, ப்ரிப்பேரே பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்னா ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குற எல்லா பொருளுமே இன்றைக்கி வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லாமே என்ன பண்ணுன்னா நல்லா ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 1 இயர்க்குள்ளே நல்லா ஒயிட்னிங் பண்ணி கொடுத்துரும், நீங்களும் நல்ல கலர் வந்துடுவீங்க, தக தகன் கலர் வந்துடுவீங்க. ஒரு 1 இயர் கழித்து என்ன பண்ணுவீங்க, ஸ்கின் தான் நல்ல கலர் வந்துருச்சு அப்புறம் எதுக்கு வாங்கணும்னு நீங்கள் விட்டுருவீங்க. ஒரு 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு பயங்கர டேமேஜ் ஆகிருக்குங்க. கண்டிப்பாக, ஏன்னா அந்த ஒயிட்னிங்க்காக யூஸ் பண்ணுற அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் ஸ்கின்னை பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருக்குங்க. ஒரு 5 இயர் கழித்து நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது உங்கள் நினைவு கூட நான் வரமாட்டேன், ஏன்னா எதனால் ஆச்சுன்னு உங்களுக்கே கெஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு மோசமாக டேமேஜ் ஆகிருக்கும். என்னென்னா சன்னில் உங்களால் வெளியே போக முடியாது, ஹீட்டில் நின்று சமைக்க முடியாது, அந்த மாதிரி ஸ்கின்னை வந்து சென்சிட்டிவ் ஆகிக்கிறோம் அந்த ஒயிட்னிங் சொல்லிட்டு கொடுக்குற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே. அதனால் நம்ம ஒயிட்னிங்னு எதுவுமே கொடுக்கறது கிடையாதுங்க. ஸ்கின்னை நல்லா பிரைட்னிங் பண்ணி கொடுக்கலாம், இருக்கிற கலரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம், நல்ல க்ளோ கொண்டு வந்து கொடுக்கலாம், அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நம்மகிட்ட இந்த மாதிரி பாத் பவுடர் இருக்குங்க. ஓகே மேம், இதுவே வந்து மேம் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணலாங்க மேம்? ஆமாங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டாலே போதுங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டா போதுங்க, இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், அதில் நீங்கள் கண் கூடவே பார்க்க முடியும். மேம் இந்த பாத் பவுடரில் நீங்கள் அதில் என்னென்ன மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன மேம் இருக்குதுல? இதில் வந்து ஒரு 25 மூலிகைப்பக்கள் இதில் இதை ஆட் பண்ணியிருக்கோங்க. மெயினாக கஸ்தூரி மஞ்சள் எல்லாரும் ஆட் பண்ணுற மாதிரி தான், கஸ்தூரி மஞ்சள், பூளாங்கிழங்கு, வெட்டிவேர். ஆமாங்க, எல்லாத்துக்குமே செட் ஆகும், நோ ப்ராப்ளம். யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு மேற்கொண்டு போடலாமா? தேவையில்லைங்க, பாத் பவுடரே போதுங்க, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சாலே போதுங்க, இன்ஸ்டன்ட்டாகவே நல்ல க்ளோ கொடுக்கும். இது கொஞ்சம் டைமிங், நம்ம அந்த ஊற வச்சு இவ்வளோ 10 மினிட்ஸ் ஊற வைக்கிற அந்த மாதிரி. ஆமாங்க, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளிக்கணும், அப்பதான் கொஞ்சம் நல்ல இன்ஸ்டன்ட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகே ஓகே. வேற எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு டைப் ஆஃப் கலர் வச்சிருக்கீங்க மேம்? ஸ்கின்னுக்கு வேறன்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஸ்கின் பாலிஷிங் ஸ்க்ரப்னு சொல்லிட்டு கொடுக்குறதுங்க. ஸ்கின் பாலிஷிங்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேம்.
இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னா பாதாம், ஆவாரம்பூ, ப்ளஸ் வேறு சில சீக்ரெட் மூலிகைகள்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்னிங் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணி இது பண்ணியிருக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது ஸ்க்ரப் டைப்புங்க, இது 100% நேச்சுரல் தாங்க, இதில் எந்த கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ணலைங்க. இப்போ எனக்கே ஒரு டவுட் இருக்குது மேம், இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. ஆனால் எனக்கு ஃபேஸில் அந்த கண்ணு கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது எதனால, இந்த பாலிசிங் ஸ்க்ரப்பர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் நல்லா சொல்யூஷன் கிடைக்குமா மேம்? இல்லைங்க, பாலிஷிங் ஸ்க்ரப் வந்து கண்ணு கீழே இருக்கிற சுருக்கத்துக்கு கிடையாதுங்க. அந்த மூக்கில் ஃபேஸ்லலாம் வந்து டெட் செல் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லைங்களா, அது என்னாகுன்னா சொர சொரன் இருக்கும். நாளடைவில் நம்ம அது கேரே பண்ணாமல் விட்டுட்டோம், அது சொர சொரன்னு இருக்குங்க, அந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸாக ஃபார்ம் ஆயிருங்க. அப்போது நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்க்ரப்புங்க. இப்போது கண்ணு கீழே இருக்கிற ரிங்கிள்ஸு, ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கரெக்டாக வந்து இது செட் ஆகுங்க உங்களுக்கு. அதாவது ரோசிப் ஆயிலில் பண்ண சீரம்ங்க இது, வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீங்க, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதது, சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இது எப்படி மேம், லிக்விட் டைப் மாதிரி? ஆமாங்க, லிக்விட் தான், லிக்விட் தான். நைட் மட்டும் அப்ளை பண்ணிட்டா போதும், ஒரு ரெண்டு ட்ராப் போதும், இதை அப்ளை பண்ணிட்டு படுத்தா போதும். ஆமாங்க, எப்பயுமே எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலுமே லைட்டாக மசாஜ் கொடுத்து விட்டுருங்க, ஒரு 1 or 2 minutes போதுங்க. ரிங்கிள்ஸ் வந்தவங்களுக்கு உங்களுக்கு அது கிளியர் ஆகுமா, இல்லை இனிமேல் வராமல் இருக்கும்னு சொல்றீங்களா? ரெண்டு பேத்துக்குமே செட் ஆகுங்க. செட் ஆகும். ஆமாம், வந்தவங்களுக்கும் கிளியர் ஆகும், வர்றதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கலாலும் கொஞ்சம் தள்ளி போகுங்க. தள்ளி போகும் மீன்ஸ் அந்த ஏஜை வந்து கம்மியாக காமிக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸே இல்லை உங்கள்? ஆக்சுவலாக ரிங்கிள்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க, இந்த சிரம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து கேலமைன் சோப்புங்க, கேலமைன் கிளேல பண்ணது. ஆமாங்க, இது யாருக்குன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா ட்ரை ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்குங்க, அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு இது சூட் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தாங்க, 160-180 அந்த ரேஞ்ச் வருங்க. பரவாயில்லையே மேம், நம்ம க்ரீம் அந்தந்த க்ரீம் வாங்குறதுக்கு இது வந்து நமக்கு இப்படி வாங்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல் தானே? கண்டிப்பாங்க. ஓகே மேம், வேறு டைப் ஆஃப் கேன் மேம் வச்சுருக்கீங்க? இப்போ லிப்ஸ்டிக் எல்லாம் கூட நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா மேம்? ஆமாங்க, லிப்ஸ்டிக் எல்லாமே நம்ம கிட்ட. ஆமாங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது வந்து இது வந்து நம்மளோட லிப்ஸ்டிக்ஸுங்க. ஓகே மேம், இது வந்து மெயினாக வந்து பட்டர்ஸ், ஆயில்ஸ், ஆல்மண்ட் ஆயில், பட்டர்ஸ், வேக்ஸஸ் இது யூஸ் பண்ணி தான், பி வேக்ஸ் அந்த மாதிரி அது யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம தயார் பண்ணுறோங்க. இதில் இருக்கிற அந்த பிக்மெண்ட்ஸ் கூட லிப் சேஃப் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, உதடுகளில் அப்ளை பண்ணால் அது கேடு வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரூவ்டு பிக்மெண்ட்ஸ் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இது வந்து கமர்ஷியலாக இருக்கிற மாதிரி, நான் கமர்ஷியல் ஏன் சொல்கிறேன்னா, அதில் தேவையில்லாமல் எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் இருக்குது. லெட்ங்கிறது 10 ரூபாய்க்கே லிப்ஸ்டிக் கிடைக்குது, ஆனா அவங்க யோசிக்கிறது இல்ல அந்த 10 ரூபாய்க்கு அதுல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்றது. 10 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா லெட்டு, ஆர்சனிக், இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம இதில் இருக்கிறது இல்லைங்க. நீங்கள் கமர்ஷியலாக அதெல்லாம் இல்லாமல் ஒரு லிப்ஸ்டிக்கை தயார் பண்ண மாட்டாங்க, சிலிக்கான் முதற்கொண்டு அதில் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு ஸ்மட்ச் ப்ரூஃபாக கிடைக்கும், ஒரு 8 hours தாங்குற மாதிரி அந்த மாதிரிலாம். ஒரு 5 to 6 hours தாங்குங்க, எதுவும் சாப்பிடாமல் இருக்கு. 180-220 வரை இருக்குங்க. ஆமாங்க, இப்போ அதுக்கும் இருக்கா உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை இல்லை? இல்லங்க, எப்பேற்பட்ட ஸ்கின்னுக்கும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் மட்டும் வச்சிருக்கீங்க? ஆமா. இப்போ நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஆர்டர் பண்றேன், எனக்கு ஐ வாண்ட் லிப்ஸ்டிக் அப்படிங்கும் போது நீங்க கலர்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுவீங்களா? ஆமாங்க, கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சென்ட் பண்ணுவீங்க? ஆமா, அந்த டீடைல் எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். டேஸ்க்குள்ள மேம் எனக்கு கிடைக்கும்? எனக்கு பேமெண்ட் பண்ணி 3 to 4 days அனுப்பிச்சிருவேங்க. சென்னை, ஈவன் பெங்களூர், எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது கலர்ஸ் பயந்தவங்க, கலர்ஸ் வேண்டாம், பயமாக இருக்குது குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு வேண்டாம் அப்படின்னு பயந்துக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி லிப் பட்டர்னு கொடுத்துட்ருக்கோங்க. இது வந்து கலர்ஸ் ஆட் பண்ண மாட்டோங்க. கொக்கோ பட்டர், பட்டர்ஸ் ப்ளஸ் ஆயில்ஸ், ஆல்மண்ட் ஆயில், இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு தான் அது தயார் பண்ணுறதுங்க. அதாவது டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லியுமே அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், அவங்களுக்குமே டெய்லி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, லிப்ஸ்டிக்லாம் வீட்டில் யூஸ் பண்ணிக்க நல்லா இருக்காது இல்லையா? யூஸ் பண்ணிக்கலாங்க, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்குங்க, நல்ல ஒரு க்ளோ கொடுக்குங்க.
வேற இந்த நம்ம ஐக்கு எந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க? ஐலைனர் எல்லாம் கூட நீங்களே ரெடி பண்ணுவீங்களா? ஆமாங்க. நம்மளோட இது வந்து நம்மளோட காஜலுங்க. ஓகே மேம். இது ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்னா, விளக்கெண்ணெயிலேருந்து கறி இருக்குது இல்லையா, கறி அந்த புகையை எடுத்து அதுலேருந்து பண்ணுற தயார் பண்ணுறதாங்க இந்த காஜல் வந்து. ப்ளஸ் வந்து சில மூலிகைகளும் இதில் ஆட் பண்ணுறோங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற சில மூலிகைகளும் இதை ஆட் பண்ணுறோங்க. ஓகே மேம். ஸ்ப்ரெட் ஆகாதா மேம் இது வந்து? நம்ம சில கண்மையில போட்டோன்னா ரொம்ப எரிச்சல் ஆகிடுது, கண்ணு கீழே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கருவளை மாதிரி வந்துடுது மேம். இது வந்து அந்த ப்ராப்ளம் வராதாங்க மேம்? இல்லைங்க, இது போட்டாலே அதாவது நம்ம மற்ற இதெல்லாம் போடும்போது என்ன ஆகுனா, கொஞ்ச நேரத்தில் கண் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் கலங்கி பிளர் ஆயிருங்க கண். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் வர்றதில்லைங்க. ப்ளஸ் வந்து 100% இது ஸ்மட்ச் ப்ரூஃப்னு நான் சொல்கிறதில்லைங்க. ஏன்னா இது ஹோம்மேடுங்கிறனால அந்த ஸ்மட்ச் ப்ரூஃப் கொண்டு வந்தால் அதுக்கான கெமிக்கலும் நான் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து 100% ஸ்மட்ச் ப்ரூஃப் கிடையாதுங்க. ஒரு எப்படி சொல்லலை, ரொம்ப இழுவுன்னு சொல்ல முடியாது, கண்ணை விட்டு ரொம்ப இழுவுன்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு தேவையான அந்த கண்ணுக்கு தேவையான ஒரு இதுவும் கொடுக்கும் நமக்கு. இப்போது இது பார்த்தீங்கன்னா காஃபியில் பண்ண அண்ட்ரை க்ரீமுங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கண்ணு கீழே கருவளை இருக்கு இல்லைங்களா, அதாவது ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சு இருக்காங்க அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ்னால அதெல்லாமே வந்து கண்ணுக்கில வந்து கருவளையும் வருங்க. அப்போ அதெல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுங்க. ப்ளஸ் ஆமாம், டெய்லி நைட் அப்ளை பண்ணிக்கிறதுங்க. ஓகே மேம். இப்போ டெய்லி வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி ஏதாவது க்ரீம் இருக்கா? இருக்குங்க. இதுங்க ஆல்மண்ட் மில்க்கு, ஆல்மண்ட் ஆயிலில் பண்ண டே க்ரீமுங்க. இது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்குங்க. ஓகே மேம், ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே மேம். இப்போ சில பேர் ஃபேஸில் வந்து சின்ன ஏஜ்லேயே வந்து மங்கு விழுந்துருதுங்க, அது என்ன பண்ணலாம்? மங்கு விழுந்ததை வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்காங்க? ஆக்சுவலாக மங்குங்கிறது உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தான் நமக்கு, எதுவுமே பொதுவாக ஃபேஸில் ஏதாவது காமிக்குதுன்னா உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தான் நமக்கு முகத்தில் காமிக்குங்க. அது சின்ன லெவலில் இருக்கும்போதே நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா அது கிளியர் ஆயிருங்க. அப்படி ஆரம்பிக்கிற ஒரு விஷயந்தான் வந்து மங்குங்கிறது. மங்குங்கிறது மெயினாக வந்து சன் லைட்னால் வரலாம், இல்லைன்னா உள்ளே இருக்கிற பிரச்சனை என்னென்னா யூட்ரஸ் பிரச்சனைலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு மங்கு வந்து ஃபேஸில் காமிக்கும். அடுத்து வந்து 50s இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகுங்க, அவங்களுக்கு கூட டச் பண்ணால் வந்துடும். ஆமாம், அவங்களுக்கு கூட அந்த மங்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க. அப்போ அதெல்லாம் வந்து என்ன பண்ணால், உள்ள ஃபஸ்ட்டு பிரச்சனை கிளியர் பண்ணணுங்க. அதுதான் மெயின், நம்ம கொடுக்கறது வெளியே கொடுக்கறது 50% தான். அது எதனாலன்னு பார்த்து உள்ளேயும் கிளியர் பண்ணணும். நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறோன்னா, இது வந்து ரா டர்மெரிக்கில் பண்ண பிக்மெண்டேஷன் க்ரீமுங்க. இது யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க, அந்த மங்கு எல்லாமே கிளியர் ஆகுதுங்க. வந்தது கூட கிளியர் ஆகுது? ஆமாங்க. இப்போ அது ரொம்ப லாங்காக இருந்தது, எனக்கு வந்து ஒரு 3 or 4 years ஆகிருக்கு அப்படின்னா கூட சரியாயிடுங்க, கிளியர் ஆயிருங்க. ஆனால் உள்ளேயும் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்துக்கணும், அதுவும் உங்களோட கடமை தான். இப்போ எவ்வளோ ஒரு 3 months கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். சரி, ஓகே மேம். ஓகே, இப்போ மங்குக்கு உண்டான சொல்யூஷன் சொல்லிட்டீங்க மேம், பிம்பிள்ஸ்க்கும் சொல்லிட்டீங்க. இப்போ பிம்பிள்ஸ் வந்தவங்களுக்கு அந்த மார்க் அப்படி அடையாளம் ஆயிடுது பாருங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் மேம்? அதுக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க சொல்யூஷன் இருக்குதுங்க. ஓகே மேம். இது வந்து ஆக்சுவலாக பிம்பிள் மார்க்கை ரிடியூஸ் பண்ணுற ஒரு ஆயிலுங்க. ஆமாங்க, கண்டிப்பா. ஆனா வந்து மினிமம் வந்து 3 months அதாவது யூஸ் பண்ணணுங்க. இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது நம்ம ப்ராடக்ட்ல எதுவுமே. ஜென்யூனா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இது எப்படி மேம் அப்ளை பண்ணிட்டு ஊற வைக்கணுமா, இல்லை இது மசாஜ் பண்ணணுமா, என்ன மாதிரி இது அப்ளை பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, அப்ளை பண்ணி நைட் அப்ளை பண்ணி விட்டுட்டா போதுங்க. மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே மேம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த லிப் லைட்னர். இது வந்து கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா, லிப் வந்து கருப்பாயிருது இல்லைங்களா, சன் டேன் ஆகி கொஞ்சம் கருப்பாயிருது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லிப் லைட்னர் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஆனால் எல்லாமே நம்மளோடது மினிமம் 3 months யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளோ 15 days ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மினிமம் வந்து ஒரு 3 months யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணவே நமக்கு கொஞ்சம் ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாங்க, கண்டிப்பாக ஒரு 15 days வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தெரியுங்க. பட் ஒரு 3 months யூஸ் பண்ணும்போது தான் அது நல்ல விசு
விசிபிளான நல்ல ரிசல்ட் தெரியுங்க. நார்மலா நம்ம ஃபேஸ்க்கு பவுடர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட உங்ககிட்ட இருக்காங்க? இருக்குங்க பவுடர்ஸ் வந்து. இது வந்து சாண்டல்வுட்ல சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணி பண்ற ஃபேஸ் பவுடருங்க. டால்க் எல்லாம் நம்ம இதுல யூஸ் பண்றது இல்லைங்க, ஆட் பண்றது இல்லைங்க. டால்க் எல்லாமே நல்லது இல்லைன்னு சொல்றதுனால இது வந்து சாண்டல்வுட் பவுடர் பிளஸ் வந்து ஹெர்பல் சில ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்ற ஃபேஸ் பவுடருங்க. இது டார்க் ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், அது நோ ப்ராப்ளம்ங்க. இது வந்து கேலமைன் யூஸ் பண்ணி பண்ணுற ஃபேஸ் பவுடருங்க. ஓகே மேம், இந்த மாதிரி ரெண்டு வேரியேஷன் வச்சுருக்கோங்க பவுடரில், ஃபேஸ் பவுடரில். ஓகே மேம், ஓகே, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேம். வேறு என்ன மக்களுக்காக சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக நம்ம க்ரீம்ஸ் ஆகட்டும், எல்லா என்ன ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும், இப்போ ஒரு பிக்மெண்டேஷன் க்ரீம்னு எடுத்துக்கோங்களேன், அது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் நான் சொல்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் கொடுக்கலனா கூட அது வந்து வேற எதுவும் சைட் எஃபெக்டா கொண்டு வந்து கொடுக்காதுங்க. அதுக்கு பதிலா அழகான ஒரு ஹெல்த்தியான க்ளோ விட்டுட்டு போகுமே தவிர வேற எந்த விதமான இதுவும், அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்து விட்டுட்டு போகாது. ஆக்சுவலா வந்து ஏதோ ஒரு க்ரீமு ஷாம்பூ ஏதோ ஒன்று நீங்க கண்டிப்பா வெளியே வாங்கித்தான் ஆகணும். ரிசல்ட்டே கொடுக்காது அப்படிங்கிற ஒரு பொருளை வாங்குறதுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற நம்மளோட பொருளை, லுஹா ப்ராண்டில் நம்ம கொடுத்துட்ருக்க பொருளை நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி ஒரு 50-100 rupees ஜாஸ்தி தான் ஆகும், ஆனால் உங்களுக்கு ஸ்கின் வந்து ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லைங்களே. ஓகே, பரவாயில்ல மேம், நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கு உங்ககிட்ட வந்து பேசினதில் நிறையாவே வந்து சொல்யூஷன் கிடைச்சிருச்சு, அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் போய் சேரும் நானும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம், பாய். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ மேம். இப்போ கிளியராக வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இப்போ நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடச்சிருக்கும்னே சொல்லலாங்க. நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிப்ஸ்டிக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத் பவுடர் பப்பாயா சோப் வாங்கினேன். பப்பாயா சோப் வந்து யூஸ் பண்ணிட்டேன், நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சுங்க. ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவாக இருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 days வந்து யூஸ் பண்ணேன், நல்ல ஸ்கின் வந்து க்ளோவாச்சு. உண்மையாலுமே சொல்ல போனோன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே மாதிரி பாத் பவுடர் வந்து என் பையனுக்காக நான் வாங்கியிருந்தேன், இதுவும் நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கஷன் பாக்ஸில் இவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் பேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து அப்பப்போ பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இவங்க வீட்லேயே ஹோம்மேடாக வந்து கேக் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், கெட் டுகெதர் அந்த மாதிரியெல்லாம் இருந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக இவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கேக் வேணாலும் அவங்க வந்து வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட் ஃப்ளவர் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணாலும் அதுவும் இவங்க ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.